யசு விநாமத்தினாலே நான் நன்றி செலுத்துகிறேன் மேலும் எபிர்களை நினைவு ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நாம் வாசிக்கலாம் மேலும் தமது மூலமாய் தேவரிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது நாம் யாரும் மூலமாய் சேர்ந்திருக்கிறோம் யார் நம்மை பாதுகாப்பார் யார் நம்மை விடுவிப்பார் என்று இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது அவர் மூலமாய் நாம் தேவினிடத்தில் சேர்ந்திருக்கிறோம் சேரும் பொழுது அவர் எல்லா வகையிலும் அவர் எப்போவுமே உயிரோடு இருக்கிறான் மறைத்த ஆண்டவர் உயிரோடு கூட இழந்திருக்கிறா இன்றைக்கும் ஜீவிக்கிறா அவர் சொல்லுகிறா என் மூலமாக என் அமத்தினால் என்னோடு கூட இருக்கும்போது நான் உங்களை கடைசி வரை பாதுகாக்க முடியும் ரட்சிக்க முடியும் விடுவிக்க முடியும் ஆசிர்வதிக்க முடியும் என்னை பொழுது ஆமேன் என் மூலமாக நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் என்பதை வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறார் அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேர்ந்திருக்கிறபடினாலே அவர் நமக்கு எல்லா வகையிலும் அவர் ஜபிக்கும்படி மனதுக்குள்ளே ஏவுகிறார் விசுவாசிக்கும்படி இருதயத்தில் விசுவாசத்தை தருகிறார் நம்பிக்கையாக இருக்கும்படி நம்பிக்கையை தருகிறார் நான் எப்போதும் உயிரோடு இருக்கிறேன் நான் என் மூலமாக நீங்கள் சேர்ந்திருக்கும் பொழுது உங்களை எப்படியும் கடைசி வரைக்கும் நான் உங்களை பாதுகாக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது அதே போல் சங்கீதம் நாற்பத்தி எட்டில் கடைசி வசனம் சொல்கிறது இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அவர் கடைசி வரைக்கும் அவர் நம்மை பாதுகாப்பார் என்று சொல்லப்படுகிறது அன்பான கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து மேலே அவர் சொல்லுகிறார் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் எந்த வகையிலும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை வலதுகிறத்தை பிடித்து துணை நிற்கிறேன்னு சொன்ன ஆண்டவே நம்மளோடு கூட இருக்கிறார் யூதா புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனம் சொல்லுகிறது வலுவாதபடிக்கு உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள உள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் என்று வேதம் சொல்லுகிறது அவர் சொல்லுகிறா வழுகாதபடிக்கு நான் உங்களை காக்க முடியும் பாதுகாக்க முடியும் மாசற்றவர்களாய் உங்களை குற்றமற்றவர்களாய் சரியாய் நிறுத்த முடியும் என்று வேதம் தெளிவாக சொல்கிற சொல்கிறார் என்ன அவங்கள மாசற்ற நிறுத்துவேன் மகிழ்ச்சியோட சன்னிதானத்தில் நிறுத்துவேன் ஏன் கேட்டால் என் மூலம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அதில் இடைவெளி கடையா கற்று நம்மளோடு கூட தினமும் இருக்கிறவர் நம்மளை பாதுகாக்கிறவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் வழகாத வழிக்கு ஏன் கேட்டால் விழுகிறவனை வேதவசனம் சங்கீதத்தில் நம்ம ஆசிக்கிறோம் விழுகிறவனை அவருடைய கை தூக்குகிறது என்று சொல்லப்படுகிறது இந்த வேளையில் கூட நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவர் சொல்லுகிறான் உயிரோடு இருக்கிறேன் என் மூலமாக நீ வந்திருக்க நான் உன்னை பாதுகாக்க முடியும் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் விடுவிக்க முடியும் தானியல் புஸ்தத்தில் ஆறாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை நாம் வாசிக்கும்பொழுது நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரா தானியலே நீ இடைவிடாம் ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு கேட்குறா அப்போ அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வருகிறது இந்த தேவன் அவனை விடுவிக்க முடியும் அவனை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் கேட்டால் அவர் மூலமாக அவன் இருக்கிறபடினாலே அவருக்குள் இருக்கிறபடினாலே எப்பேற்பட்ட தீமையும் நாம் மேற்கொள்ள முடியும் எங்களிட இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் அவனுக்குள்ளே பலமாய் வாசம் செய்கிறார் எந்த காரியமும் அமை எந்த விஷயமும் அமை உலகம் தடுத்து நிற்க முடியாது என்பதை தெளிவுபடுத்தி காண்பிக்கதை நாம் காண முடியாது கிறிஸ்துவன்பா தெய்வ பிள்ளைகளே தானியலுடைய விசுவாசத்தை பாருங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியலை கேட்டான் சொன்னான் இருந்தார் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் ஏன் கேட்டால் அவர் மூலமாய் அவன் இருக்கிறபடி அவருக்குள் இருக்கிறவன் அமே ஜெயமுழவனாய் கற்று மாற்ற முடியும் நம்பிக்கை உள்ளவனாய் மாற்ற முடியும் அது மாத்திரமல்ல அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார் ஏன்கன்னா உயிரோடு இருக்கிறவர் உயிரோடு இருக்கிற அவருடைய பிள்ளைகளாக நம்மை பாதுகாக்க முடியும் அமேன் விடுவிக்க முடியும் உயர்த்த முடியும் என்று வேதம் அன்பான தெய்வ பிள்ளைகளை சங்கீதத்தில் கூட தொண்ணூற்றி ஒன்று பதினான்கு சொல்கிறது அவன் என்னிடத்திலும் ஆஞ்சியாக இருக்கிற நான் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சை அவர் சொல்லுகிறான் உள்ளே இருக்கிறவர் சேர்த்துக்கிற சேர்த்து கொண்டவர் சொல்லுகிறான் சேரக்கூடியவர் சொல்லுகிறார் அவன் நம்மை அரவணைத்துக்குடியவர் சொல்லுகிறான் நீ என்னிடத்தில் இருக்கிறாய் மானானது நீருடைய வாஞ்சியத்தை கதறுகிறது என்று சொல்லப்படுகிறது அப்பப்படிப்பட்ட மான் கூட மிருகங்கள் கூட வாஞ்சையாய் காணப்படுகிறது அது மாத்திரமல்ல வாஞ்சையை தேவன் உருவாக்குறா எப்படிப்பட்ட வாஞ்சை எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் நான் உன்னை விடுவிக்க முடியும் பாதுகாக்க முடியும் ஆசீர்வதிக்க முடியும் அன்பு காட்ட முடியும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த விட்டு விலகுனை கைவிடும் சொன்ன ஆண்டவை நமக்குள்ளே இருக்கிறா எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகளை தெய்வ பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் கத்திருக்காக நீங்கள் வைராக்கியமாக இருக்கும்போது நமக்குள் இருக்கிற வைராக்கியத்தின் ஆவியானவர் சேனைகளின் கத்தை நம்மளோடு கூட இருக்கிறா கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லப்படுகிறது அதே போல் நமக்குள் இருக்கிறவர் உயிரோடு கூட இருக்கிறார் மறித்த தேவன் அமையன் அப்படியே இருந்து விடவில்லை அமையன் கல்லுகள் அவளை மேலே வைத்து கல்லறையில் வைத்தபோது கூட இவர் எழுந்திருக்க சொன்னாலும் எழுந்தாலும் எழுந்திருவார் என்று சொல்லி அவங்க சொன்னபோது கூட அந்த கல் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை ஏன் கேட்டால் ஜீவனுள்ள தேவனுடைய அமைய நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் உன்னோடு இருந்து இனி போகிற இடத்துலலாம் உன்னை பாதுகாப்பேன் உன்னை பயிர் சொல்லி அழைத்து இனி அறியாது இருந்தும் இன்னொரு நாமத்தை உனக்கு கொடுத்தேன் என்று சொன்ன ஆண்டவை நமக்குள்ளே இருக்கிற அது மாத்திரமல்ல இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொன்ன எப்போதும் உயிரோடு கூட இருக்கிறேன் உயிரோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல வேண்டுதல் செய்யக்கூடிய நேரம் ஜெபம் பண்ண முடியாத சூழ்நிலை கூட அன்னைக்கு சானியலுக்கு கூட சிங்கக்கவியில் போட்ட போதும் கூட ஒருவேளை உள்ளுக்குள்ளே அமை மாம்ச பயங்கள் ஒருவேளை இருந்திருக்கலாம் நான் என்ன செய்ய முடியும் நாம் ஏது பண்ண முடியும் என்கிற ஒரு யோசனையோடு கூட இருந்தபோதும் கூட அவனுக்குள்ளே உள்ளே இருந்த ஆண்டு வரை சொன்னான் நான் கூட இருக்கிறேன் நான் உன்னை அழைத்தேன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அம்மை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல இந்த சிங்கங்கள் என்ன செய்ய முடியும் யூது ராஜ்யசிங்கம்மா நான் உனக்குள்ளே இருக்கிறம்மா எதை குறித்து நீ பயப்படாது என்று சொல்லி நெய்வு காத்து நேச்சருக்கு முன்பதாக இன்றைக்கும் அநேக எதிர்ப்புகள் மத்தியிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நமக்குள்ளே இருந்து கிரி செய்கிற ஆண்டவர் பெரியவராக இருந்து அவர் காண்பிக்கிறார் அது மாத்திரமல்ல நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட நாம் இருப்போமானால் நமக்குள்ளே உயிரோடு இருக்கிற ஆண்டவை நம்மை ஆசிர்வதிப்படி விரும்புகிறார் இன்றைக்கி இந்த நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறவன் நம்ம இந்த நேரத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம் ஆண்டு வரை நீங்கள் எப்போது என் கூட நீங்கள் இருக்கீங்கப்பா என்னோடு கூட எனக்கு துணையாக இருக்கிறீங்க நம்ம என்னோடு கூட வர்றீங்க எல்லாத்தையுமே என்னை பாதுகாக்க நான் வலுவாதபடி என்னை காக்க நீர் வல்லமை உள்ளவர் உயிரோடு இருக்கிறீர் என்று சொல்லி நாம் ஆண்டோடைய காலத்தில் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறேன் எங்களை நேசிக்கிறதானே நல்ல பிதாவே தருமையான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாய் அண்டவரையும் இந்த வார்த்தை சொல்கிற தேவனிடத்தை சேருகிறவன் அவர் உண்டெண்டும் அவர் தேட ஆண்ட உயிரோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி அவர் வேண்டுதல் செய்கிறேன் சொல்லி முற்றுமுடிய அவரை ரட்சிக்க வல்லமை உள்ளவர் என்று சொல்லப்பட்டு அந்த நேரத்தில் கூட நீர் எந்த எல்லா காரியத்தையும் எல்லா சூழ்நிலை எந்த இடத்திலும் எங்களை பாதுகாக்க முடியும் விடுவிக்க முடியும் ஆசிர்வதிக்க முடியும் உயர்த்த முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை அண்டவரே இந்த நேரத்தை இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு தந்ததுக்கு ஆசை தோத்துகிறோம் இதை கேட்கிற அதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பயங்கள் ஒரு வெளி வேதனைகள் போராட்டங்கள் நிந்தைகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நீர் அவர்களை பாதுகாக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை அவர் உள்ளத்தில் நீர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி உடைய நாமத்தினாலே உடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கத்தருடைய பிரசன்னம் கூட இருந்து அவர்களை வலுவாதபடிக்கு நீர் பாதுகாக்கும்படி உங்களுடைய கரத்துக்குள்ளே ஒவ்வொருவரும் கொடுக்கிறோம் நீர் ஆசீர்வதியும் பொருட்படுத்தக்கூடும் நடத்து இயேசு விநாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே